திருவள்ளூர் மாவட்டம் சின்னம்பேடு என்று அழைக்கப்படும் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழா 19 ஆண்டுகளுக்கு பின்னர் 21/8/2022 ஞாயிற்றுக்கிழமையன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. 21/8/2022 ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 9 மணிக்கு கோபுரத்தின் மேல் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா சங்கநாதம் கைலாய வாத்தியங்கள் மேலதாளங்கள் முழங்க மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள், அடியார்கள், ஆன்மீக அன்பர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமியை போற்றி வழிபட்டனர். மேலும் பக்தர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அதிகாரிகள், அரசியல் கட்சி தலைவர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. வேண்டிய வரம் தருகின்ற சிறுவாபுரி முருகன் கோயிலிலே பல ஆண்டுகள் நிலுவையிலே இருந்த கும்பாபிஷேகம் இன்றைக்கு நடைபெற்றது. பக்த கோடிகள் அனைவரும் பெருத்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். அரசும் இந்து சமய அறத்துறையும் மகிழ்ச்சி கொள்கிறது. நன்றி. நமஸ்காரம், வாங்க.
ராம்தாஸ்.